இன்னைக்கு போற வழிக்கு புண்ணியத்துல நாம கேட்க போறது கலிக்கம்ப நாயனாரோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். பண்டைய நடுநாட்டில் பெண்ணாகடம் என்ற சிறப்பு வாய்ந்த திருத்தலம் ஒன்று இருந்தது. தேவகன்னியர், காமதேனு, இந்திரனின் வெள்ளை யானை ஆகியோர் வழிபட்ட தலமாதலால் பெண்ணாகடம் என்று பெயர் வந்தது. அதாவது தேவகன்னியரை பெண் என்றும், காமதேனுவை ஆ என்றும், இந்திரனின் வெள்ளை யானையை கடம் என்றும் பொருள் கொள்ளலாம். தற்போது பெண்ணாகடம் கடலூர் மாவட்டத்தில் உள்ளது. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இத்தலத்திற்கு வந்து இறைவனை போற்றி பாடியுள்ளனர். பெண்ணாகடத்தில் உள்ள திருக்கோவில் தூங்கானை மாடம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. பெண்ணாகடத்தில் வணிக தொழில் புரியும் கலிக்கம்பர் என்ற அடியவர் ஒருவர் இருந்தார். தொழிலில் வல்லவரான அவர் சிவனாரிடத்தும் அவர் தம் அடியவரிடத்தும் பேரன்பு கொண்டிருந்தார். தினந்தோறும் தூங்கானை மாட திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுதலை பெரும் பேராக கருதினார். சிவனடியார்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு அறுசுவையுடன் திருவமுது செய்வித்து அவர்களுக்கு வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுத்து உபசரித்து வந்தார். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் தம்முடைய இல்லத்திற்கு திருவமுது செய்விக்க வந்திருந்த சிவனடியார்களை முறைப்படி வரவேற்றார். கலிக்கம்ப நாயனார் மனைவியார் அடியார்களின் திருவமுதிற்காக வீட்டினை சுத்தம் செய்து அறுசுவை உணவு வகைகளை சிறப்பாக செய்து வைத்தார். சிவனடியார்களுக்கு திருவமுது படைப்பதற்கு முன் அந்த கால வழக்கப்படி அவர்களின் திருவடிகளை நீரால் கழுவி தூய்மையாக கலிக்கம்பர் முற்பட்டார். கலிக்கம்பரின் மனைவியார் செம்பில் இருந்து நீரினை ஊற்ற கலிக்கம்பர் அடியார்களின் திருவடிகளை கழுவினார். அப்போது வந்திருந்த சிவனடியார்களில் ஒருவர் ஆசனத்தில் வந்து அமர்ந்தார். சிவனடியாரின் முகத்தை பார்த்ததும் கலிக்கம்பரின் மனைவிக்கு எரிச்சல் ஏற்பட்டது. ஏனெனில் அவ்வடியார் சில காலங்களுக்கு முன்பு கலிக்கம்பரிடம் பணியாளாக இருந்தவர். கலிக்கம்பரின் ஏவலை பிடிக்காத அப்பணியால் சில காலம் கழித்து தற்போது சிவனடியாராக வந்துள்ளார். எரிச்சல் மிகுதியால் செம்பில் இருந்த நீரை அடியாரின் திருவடியை கழுவுவதற்கு நீரை ஊற்றாமல் காலம் தாழ்த்தினார் கலிக்கம்பரின் மனைவி. மனைவியாரின் முகத்தை பார்த்ததும் கலிக்கம்பருக்கு மனைவியாரின் உள்ள குறிப்பு உணர்ந்தது. இவர் சிவனடியாராக இங்கு வந்ததை எண்ணாமல் பழைய காலத்து கதையை நினைத்து காலம் தாழ்த்துகிறாளே என்று எண்ணிய கலிக்கம்ப நாயனார் உள்ளே சென்று வாளை எடுத்து வந்தார். மனைவியிடம் இருந்த செம்பினை வாங்கி கொண்டு சிறிதும் தயங்காமல் அவருடைய கையை வாளால் வெட்டி விட்டார். கலிக்கம்பரின் மனைவியார் மயங்கி கீழே சரிந்தார். பின்னர் வந்தவர் பணியால் என்று எண்ணி அருவறுப்பு கொள்ளாது சிவனடியாராக கருதி அவருடைய பாதங்களை செம்பில் இருந்த நீரால் கழுவினார். அடியாரின் மனம் கோணாது திருவமுது செய்வித்தார். இத்தனை காலம் தம்முடன் இருந்தும் தம் மனைவிக்கு சிவனடியார் இடத்தில் வேற்றுமை உணர்வு வந்ததால் மனைவி என்றும் பாராமல் கையை வெட்டினார் கலிக்கம்பர். அடியார் மீதிருந்த கலிக்கம்பரின் பேரன்பினார் சிவனார் கலிக்கம்பரின் மனைவியாருக்கு மீண்டும் கையை அளித்ததோடு அவ்விருவருக்கும் தம் திருவடியில் நீங்காதிருக்கும் பெரும் பாகியத்தையும் அருளினார். சிவனடியாராக வந்து முன்னாள் பணியாளரை வேற்றுமை கருதாது அடியார் வழிபாடு மேற்கொண்ட கலிக்கம்ப நாயனாரை சுந்தரர் திருத்தொண்டு தொகையில் கைத்தடிந்த வரிசிலையான் கலிக்கம்பன் என்று போற்றுகிறார். கலிக்கம்ப நாயனாரின் குரு பூஜை தை மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் அனுசரிக்கப்படுகிறது. திருத்தொண்டரான கலிக்கம்பரின் திருவடிகளை வணங்கிவிட்டு நாளை மற்றும் ஒரு நாயன்மாரின் சுவாரஸ்யமான கதையை பற்றி காண்போம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.